கிருத்தியா என்கிற ஆசிரியைக்கும் இந்த படுகொலைக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் முதல் குற்றவாளியாக ஜோடிக்கப்பட வேண்டும்? இது காவல்துறையினுடைய ஒரு அராஜகமான போக்கு. இன்னும் சொல்ல போனால் வெக்ககரமானது, அந்த பள்ளியை தாக்கியவர்கள், அந்த பள்ளிக்கூடத்திலே வந்து வேனை கொளுத்தியவர்கள், பொருட்சேதத்தை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் உயிர் சேதத்தை பற்றி அரசு தரப்பிலே இருந்து எந்த விதமான வார்த்தையும் வரவில்லை. கைக்குள்ளுக்கு கண்ணாடி இருக்கின்ற அளவுக்கு படுகொலை தான் சொல்றாரு. படுகொலைன்னு ஒரு நீதி விசாரணை நடந்துட்டு போது படுகொலை முடிவுக்கு வர முடியுமா? முடிவுக்கு வர முடியும். பாலியல் அத்துமீறல் செய்தவனுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பாரதிய ஜனதா இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். அவர்கள் மதவாதத்தின் பின்னால் நிற்பார்கள், சாதிக்கு பின்னால் நிற்பார்கள், ஒருபோது நீதிக்கு பின்னால் நிற்க மாட்டார்கள். இந்த பள்ளிக்கூடத்திலே நடந்த மதுவிருந்தின் காரணமாக அதிலே தான் இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அதுதான் ஒரு படுகொலையிலே முடிந்திருக்கிறது என்பதற்கு பின்னால் அது எதிரொலியாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த பலியை தூக்கி ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்று ஒரு பழமொழி சொல்வதைப் போல அங்கிருக்கக்கூடிய தலித்துக்கள் மீது இந்த வழக்கை திசை திருப்புவதன் மூலமாக வாதி வழக்கிலே ராம்குமாருக்கு என்ன விதமான தற்கொலை என்கிற நாடகம் நடந்ததோ அதே நாடகத்தை இந்த பெண்ணுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் அவருக்கு எந்த பின்னணியும் கிடையாது. எனவே ஒருவேளை அவர் சிறைச்சாலையிலேயே வைத்து படுகொலை செய்யப்பட்டு ஸ்ரீமதியை போல அவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு வழக்கை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பச்சை படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பதை சந்தேகத்துக்குரிய மரணம். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? அவருக்கு காதல் தோல்வி எல்லாம் இருந்ததா? சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக இதை நீங்களும் பேசியாக வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்ரீமதி விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு அணையாத கங்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன பிறகும் கூட அது கரண்டு கொண்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போஸ்ட்மார்ட்டமோ இன்றைக்கி நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் அறிவிக்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்ரீமதி சம்பவத்தில் அந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? தனியார் பள்ளிகள் வந்து லாப நோக்கத்துக்காக இயங்க ஆரம்பித்ததனுடைய உச்சமான ஒரு வளர்ச்சி என்பது ஒரு வகையான ஒரு முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி. கல்வி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் தனியார் கல்லூரியினுடைய மிக முக்கியமான நோக்கம். பணக்கார வீட்டு குழந்தையும் ஏழை வீட்டு குழந்தையும் பக்கத்தில் பக்கத்தில் அமர்வதற்கான அரசு பள்ளி கூடத்தினுடைய வாய்ப்பை பறிப்பது தான் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய முதன்மையான ஒரு நோக்கம். அது ஒரு வலதுசாரி தன்மை கொண்டது, ஒரு முதலாளித்துவ தன்மை கொண்டது. அந்த இடத்தில் இது போன்ற குற்றங்கள் நிகழ்வது என்பது வழக்கமாக வந்து பூசி முழுகப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் காலங்காலமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது கூட ஸ்ரீமதி விஷயத்திலே ஒரு பச்சை படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பதை சந்தேகத்துக்குரிய மரணம். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? அவருக்கு காதல் தோல்வியெல்லாம் இருந்ததா என்றெல்லாம் பொய்ப்பிரச்சாரத்தை சொல்வது ஒரு பக்கம் என்றால், ஊடக பொய்ப்பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான அற உணர்வு செத்துவிட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கடைசியாக போராடிய விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து விட்டு எந்த அரசியல் கட்சியும் களத்திற்கு வரவில்லை என்பது ஒரு வெக்ககரமான விஷயம், ஒரு மானக்கேடான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா? நீதி உணர்ச்சி இருக்கிறதா? அற உணர்வு இருக்கிறதா? இதெல்லாம் எதற்கு இருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்புகிறது ஸ்ரீமதியினுடைய படுகொலை. இதில் உச்சபட்சமாக இப்போ வந்து என்னென்னா, சம்மந்தப்பட்ட ஆறு அக்யூஸ்ட்னு ஏவனாக இருக்கக்கூடிய கிருத்திகா வந்து இப்போ வந்து அவங்க ஒரு அபிடேட் தாக்கல் செய்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து இந்த திருப்பி அது ஸ்ரீமதியோடைய வழக்கவே சற்று திசை மாற சென்றிருக்கிறத சொல்லலாம். வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அது பண்ணையார்கள் கொலை செய்து விட்டு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட கூலிக்கு வேலை செய்கிறவன் மீது அந்த கொலைப்பலியை போட்டு விடுவார்கள். அது இன்றைக்கு நவீன வடிவத்தில் என்னவாக இருக்கிறதுனா, பள்ளியினுடைய நிறுவனர்கள் செய்கிற தவறுகளுக்கு அத்துமீறல்களுக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்திலே குறைந்தபட்ச சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியைகளை வந்து அடிமையாக நடத்தப்படக்கூடிய ஆசிரியர்கள் மீது அந்த பணியை சாட்டுவது என்கிற இடத்திலே வந்து நிற்கிறது. கிருத்தியா என்கிற ஆசிரியைக்கும் இந்த படுகொலைக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் முதல் குற்றவாளியாக ஜோடிக்கப்பட வேண்டும்? இது காவல்துறையினுடைய ஒரு அராஜகமான போக்கு. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனரை வந்து மூன்றாவது இடத்திலே அக்யூஸ்டாக வைத்திருக்கிறார்கள், A3 வைத்திருக்கிறார்கள். இரண்டு ஆசிரியர்கள், கிருத்திகா என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் A1, ஹரிப்பிரியா என்று சொல்லக்கூடிய ஆசிரியை இரண்டாவது A2 என்ற இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனர் மூன்றாவது இடத்திலேயும், அவருடைய துணைவியாக இருக்கக்கூடிய சாந்தி என்பவர் நான்காவது இடத்திலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதிலேயே ஒரு பாரபட்சம் நமக்கு தெரிகிறது. அப்போ பள்ளிக்கூடத்து ஆசிரியின் மீது பழியை போட்டு இந்த வழக்கை இப்படியே முடித்து விடலாம் என்கிற அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அந்த 82% வாய்ப்பு உள்ள 82% மார்க் வாங்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து
அவளுக்கு ஈக்குவேஷன் வரல, கணக்கு சரியா வரல, வேதியியல் சரியா வரல, அதனால வந்து ஆசிரியை திட்டியதால் அவர் மனம் உடைந்து விட்டான், அதனால அவர் மூன்றாவது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றெல்லாம் ஒரு கதையை ஜோடித்து அதை இவர்களே ஒரு போலியான கையெழுத்தை உருவாக்கி கடிதத்தை உருவாக்கி அதற்கு காரணமான ஆசிரியர் பெயரையும் வந்து அந்த மாணவி குறிப்பிட்டதைப் போல எழுதி இப்படி ஒரு நாடகத்தை சவுக்கு சங்கர் மாதிரி வந்து கூலிப்படையாக வேலை செய்யக்கூடிய ஊடகக்காரர்களை எல்லாம் பொய் பேச வைத்து இந்த நாடகத்தை ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசிரியைகளும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். ஸ்ரீமதி எப்படி படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போல அந்த படுகொலையிலே இவர்களை குற்றவாளியாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்கான வாய்ப்பை காவல்துறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. சார், கிருத்தியாவோட அபிடேட்டில் பார்த்தீங்கன்னா என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சொல்கிற அந்த வாதம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தலாம் இல்லையா? இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வழக்கை நடத்துவதற்கு ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டால் என்பதற்கான ஒரே ஆதாரம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய கிருத்திகா தான். எனவே கிருத்திகாவின் மீது அந்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொள்ளும்படியாக செய்வதன் வழியாகத்தான் உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிக்க முடியும் என்கிறதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதிகார வர்க்கம் என்ன செய்கிறது என்றால் காவல்துறை வந்து அவரை முதல் அக்யூஸ்டாக ஆக்குவதிலிருந்தே அந்த பழியை அவர் மீது போட வேண்டும் என்பது முன்திட்டமாக இருக்கிறது. எனவே ஒருவேளை அவர் சிறைச்சாலையிலேயே வைத்து படுகொலை செய்யப்பட்டு ஸ்ரீமதியைப் போல் அவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு வழக்கை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே வந்து இந்த சுவாதி படுகொலையிலே வந்து கரண்ட் கம்பியை கைப்பற்றி அவன் வந்து இறந்து போனான் என்று நமக்கு ஒரு கதை சொன்னார்கள். சுவாதி வழக்கிலே ராம்குமாருக்கு என்ன விதமான தற்கொலை என்கிற நாடகம் நடந்ததோ அதே நாடகத்தை இந்த பெண்ணுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் அவருக்கு எந்த பின்னணியும் கிடையாது, பொருளாதார பின்னணி கிடையாது, அவரும் ஒரு சாதாரண ஏழ்மைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறவர். எனவே அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அவரை கொலை செய்வதன் வழியாக அதை தற்கொலையாக மாற்றுவதன் வழியாகத்தான் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் என்கிற சூழ்நிலை வந்துவிட்ட காரணத்தினால் அவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இது என்னுடைய குரல் மட்டுமல்ல, இது மனித உரிமை ஆர்வலர்களின் குரல். இன்னும் சொல்ல போனால் உண்மை அறியும் குழுவே அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தப்படாத சில அப்பாவிகளின் சிக்க வைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் அமலப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தவணையாக ஒரு வெற்றியாக 75 பேர் பிணையில் வந்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த கலவரத்துக்கே காரணம் தலித்துகள் தான் என்பது போல் உளவுத்துறை சித்தரிக்கப்பட்டு அதன் வழியாகவே வந்து நடவடிக்கை இருக்கிறது. சிறுமதி மரணத்தில் இப்படியான ஒரு சாதிய போக்கு நடவடிக்கை எரிபுரிஞ்சுகிறது இல்லை? அதாவது கவுண்டர் சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்க இடைநிலை சாதியினுடைய பள்ளி நிர்வாகத்திலே தான் இந்த தவறு நடந்திருக்கிறது. இந்த பாலியல் அத்துமீறலும் அதற்கான ஒரு படுகொலையும் நிகழ்ந்திருக்கிறது என்கிற போது அந்த சமூகத்தை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு போக்கு இதற்குள்ளே இருக்கிறது. அதிகார மட்டத்திலே அதற்கான ஒரு போக்கு இருக்கிறது. அந்த படுகொலை செய்யப்பட்ட பெண்ணும் அகமுடையர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரியான ஒரு ஆதிக்க இடைநிலை சாதி, ஒரு ஏழ்மைப்பட்ட பெண். ஆனால் அந்த பகுதியிலே அந்த சமூகம் அதிகமாக இல்லை என்பது ஒரு கூடுதலான தகவல். அப்படி இருக்கிற போது இரண்டு சமூகங்களுக்குமான பகையை பார்க்காமல் அந்த பழியை தூக்கி ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்று ஒரு பழமொழி சொல்வதைப் போல அங்கே இருக்கக்கூடிய தலித்துக்கள் மீது இந்த வழக்கை திசை திருப்புவதன் மூலமாக இவர்களோடு எந்த விதமான பகையும் இல்லாமல் அதிகாரத்தோடு சமரசம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு போக்கு தான் அதிகார மட்டத்திலே நிலவுகிறது என்பதற்கான அடிப்படை தான் விடுதலை சிறுத்தைகளையும் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற தலித்துக்கள் மீதும் உண்மையிலேயே அந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மீதும் வழக்கு போட்டது. இன்றைக்கு அவர் பிணையில் விடுவித்திருக்கிறார்கள் என்பதை விடவும் அவர்கள் ஏன் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதிலே முக்கியமான அரசியல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரும்பாலான அரசியல் பார்த்தீங்கன்னா நேரடியாக பச்சையாக இருக்கிறதா இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது, ஆனால் பெரிய மௌனம் கற்கிறது. இதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. போலவே திமுகவும் கூட இதில் ஒரு தனித்த ஒரு அதிகார போக்கு நடக்கிறாங்க இல்லை, ஒரு மெத்தனமான போக்கு இருக்குது. ஸ்ரீமதியோட அம்மாவோட ஸ்ரீமதியோட தாயாரோட பேசியிருக்காங்கன்றது ஒரு சட்ட ஆறுதல் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிகார வர்க்கம் விஎஸ் மக்கள் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் ஏற்பட்டிருக்கிறார். அதாவது கவுண்டர் சமூகத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் கவுண்டர் சமூகத்திலே திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு ரீதியான வீழ்ச்சி இருக்கிறது என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுத்தால் ஏதாவது தமக்கு வந்து அரசியல் ரீதியாக அந்த மக்களுக்கும் நமக்குமான ஒரு பகைமை நீடிக்குமோ என்கிற அரசியல் கணக்கு இதற்குள்ளே இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் முதலில். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வழக்கை ஒரு மென்மையான போக்கை கையாளுகிறார்களோ என்கிற அச்சம் வந்து இப்போ நடுநிலையாளர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. நியாயமாக சட்டம் என்ன சொல்கிறதோ, நீதி என்ன சொல்கிறதோ அதற்கான விசாரணை நடைபெற வேண்டும், அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த பள்ளிக்கூடத்திலே நடந்த மதுவிருந்தின் காரணமாக அதிலே தான் இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அதுதான் ஒரு படுகொலையிலே முடிந்திருக்கிறது என்பதற்கு பின்னால் அது எதிரொலியாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போதை நடவடிக்கைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அதனுடைய பொது சொத்துக்கள் பறிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனவே இதனுடைய எதிரொலியாகத்தான் அவர் பேசுகிறார். நேரடியாக இந்த பெயர் சொல்லி பேசவில்லையே தவிர
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போதைப் பொருட்களை வந்து வைத்திருப்பவர்கள் தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான சட்டம் இயற்றப்படும் என்கிற அடிப்படையில் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கான காரணமே இந்த மாணவியினுடைய படுகொலை தான் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாடு அரசு நீதியின் பக்கம் நிற்கிறதா என்று கேட்டால் நீதியின் பக்கம் தான் நிற்கிறது, ஆனால் ஒரு மென்மையான போக்கை கையாளுகிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதிகார மட்டம் எப்பொழுதுமே அரசு மாறினாலும் கூட அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாறுவது கிடையாது. அவர்களுடைய மனப்போக்கு எப்பொழுதுமே ஆதிக்கவாதிகளுக்கு பின்னால் தான் அவர்கள் எப்பொழுதுமே நிற்பார்கள். அதனால் தான் அவர்கள் தலித்துகள் மீது வழக்கு போடுகிறார்கள். அதில் அவர்களினுடைய பார்வை மாறவில்லை. பாரதிய ஜனதா இதற்கு இது குறித்து ஒரு எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை, ஒரு சிறு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பயிற்சி முகாம் நடப்பதற்கு தனக்கு பக்கபலமாக இருக்கிறவன் படுகொலை செய்திருக்கிறான், அவன் பாலியல் அத்துமீறல் செய்திருக்கிறான் என்று சொன்னால் பாலியல் அத்துமீறல் செய்தவனுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பாரதிய ஜனதா இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். அவர்கள் மதவாதத்தின் பின்னால் நிற்பார்கள், சாதிக்கு பின்னால் நிற்பார்கள், ஒருபோது நீதிக்கு பின்னால் நிற்க மாட்டார்கள். எனவே அதிமுக கவுண்டர் கட்சியை அதிகமாக சார்ந்திருக்கிற காரணத்தினால் பழனிசாமி பேசவில்லை, பாரதிய ஜனதா இந்த ஆர்எஸ்எஸ் காரன் என்கிற காரணத்தினாலே அவர்களும் பேசவில்லை. இப்படி எல்லாருக்குமே வேறு வேறு அரசியல் கணக்கு இருக்கிறது. அந்த அரசியல் கணக்கிலே தப்பி போனவர்கள் தலித்துக்கள் மட்டும்தான், அவர்கள் மட்டும்தான் பாவப்பட்டவர்கள், அவர்கள் மீது யார் வேண்டுமானாலும் வழக்கு போடலாம், யார் வேண்டுமானாலும் அதிகார அத்துமீறல் செய்யலாம் என்கிற போக்கு இங்கு நிலவுகிறது. புதிய விஷயம் என்னன்னா, அந்த பார்ட்டி அதாவது பிறநாள் பார்ட்டி முதநாள் இரவு நடந்துருக்கிறது மட்டும் உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தான் அந்த பள்ளி தலைவருடைய பசங்க ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் சீனுக்கு வரவே இல்லை, எங்கே இருக்காங்கன்றதும் தெரியல. இப்போ மூத்த வழக்கறிஞர் ரத்னமும் சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து அடுத்து சொல்கிறேன், கை பொண்ணுக்கு கண்ணாடி இருக்கின்ற அளவுக்கு படுகொலை தான் சொல்கிறார். படுகொலைன்னு ஒரு நீதி விசாரணை நடந்துட்டு போது படுகொலைக்கு முடிவுக்கு வர முடியுமா? முடிவுக்கு வர முடியும். ஏனென்றால் மூன்றாவது மாடியிலிருந்து அவர் குதித்ததாக சொல்லப்படுகிறதற்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அவருடைய மார்பகங்கள் எல்லாம் நகை கீறல்களாக இருக்கிறது. அந்த ஒரு இடது பக்கம் வந்து எலும்பு நான்கைந்து எலும்புகள் உடைந்து இருக்கிறது, பின்பக்கம் வந்து ராடிலே அடித்ததற்கான ஒரு மிகப்பெரிய காயம் இருக்கிறது என்று சொல்லுகிற போதெல்லாம் இவர்கள் சொல்லுகிற கதை வந்து மிகவும் மோசமான ஒரு கதையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பெண் வந்து ஒரு 12 மணி வாக்கில் இறந்ததாக நம்பத்தகுந்த ஒரு தகவல்கள் ஒரு பக்கம் வருகிறது. ஆனால் பள்ளி நிர்வாகம் என்ன சொன்னதென்றால் அவர் அதிகாலை நேரத்திலே தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய பிரேத பரிசோதனை அப்படி சொல்லவில்லை. அவர் சாப்பிட்டது சீரணமாகாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த பெண்ணினுடைய மரணம் அந்த நள்ளிரவுக்கு முன்னாடியே நிகழ்ந்து விட்டது, 12 மணிக்கு முன்னாலேயே நிகழ்ந்து விட்டது, அந்த பார்ட்டி நடக்கிற நேரத்திலேயே நிகழ்ந்து விட்டது. அது காலையிலே தான் இவர்கள் நடந்ததாக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அதற்கான இரத்த கரைகள் எங்குமே கண்டறியப்படவில்லை என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அப்படியானால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை தான் என்பதற்கான ஆதாரம் இதிலேயே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பேசுகிற முன்பின் முரண்கள் இருக்கிறது அல்லவா, அது வந்து ஒரு வீடியோ பதிவு மட்டும் தெரிகிறது. அது தற்கொலை செய்ததற்கு மட்டும் வீடியோ பதிவு கிடையாதான், ஆனால் மீட்பதற்கானதெல்லாம் போய் அப்படியே வந்து அந்த குழந்தையை தூக்குனதெல்லாம் வந்து வீடியோ பதிவு இருக்கான். அவர்களுக்கு தேவையான காட்சிகளை மட்டும் ஏதோ திரைப்படத்தில் வந்து படப்பிடிப்பு நடத்தும் போது தேவையான காட்சியை மட்டும் ஷூட் செய்து எடிட் செய்வதைப் போல அவர்கள் தேவையான காட்சியை மட்டும் நான் என்ன கேட்குறேன், இந்த பள்ளி நிர்வாகம் நேர்முடையதாக இருந்தால் அந்த பெண் தற்கொலை செய்வதற்கான ஏதாவது ஒரு சின்ன ஒரு சாயலாவது அவர்கள் வெளியிட்டிருப்பார்களே. அது உண்மை என்றால் அதற்கான ஒரு சிசிடி கேமரா அவர்கள் ஃபுட்டேஜ் காட்டியிருப்பார்களே. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவர்களே சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு விதமான தகவல்களை அவர்களே பரப்புகிறார்கள். அது ஏதோ ஒரு காதல் தோல்வி போல ஒரு கதை கட்டி விடுகிறார்கள். இப்படி எல்லா விதமான பொய்களையும் அவர்கள் சொன்ன பொய்களை அவர்கள் விரித்த வலையில் அவர்களே மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இந்த வழக்கு இருக்கிறது. எனவே அதை கொலை என்று சொல்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை, இது கொலைதான் என்கிற போக்கிலே தான் இருக்கிறது. ஏன் சிறுமுக்காக்க வரலாற்றிலே முதல் முறையாக எல்லா யூடியூப் சேனலுக்கும் தடை வச்சது கூட இருக்கிறாங்க, இனிமேல் சிறுமுகி வீடியோ போடக்கூடாது, தண்ணீர் மனிதர்கள் விசாரணை பண்ணக்கூடாது, முன்னறிவுகள் போகக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு? இன்றைக்கு வந்து பெரிய பெரிய ஊடகங்களை எல்லாம் ஆளுகிற அரசு ஒன்றிய அரசிலே தொடங்கி பல பேர் வந்து விலக்கி வாங்கிவிட்டார்கள் என்பது தெரியும். இன்றைக்கு மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய நிறுவனங்களோடு அவர்கள் எல்லாமே விலை போனவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையை பேசுவதற்கான ஊடகங்கள் குறைந்து விட்டது. சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இதை பேசுகிற இடத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அதிகார வர்க்கத்துக்கு தெரிந்திருக்கிறது, இவர்களை மட்டும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, நாம் வழக்கை எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் இவர்கள் வெளியிலே கொண்டு வந்து விடுவார்கள். இந்த காணொலி காட்சிகளின் வழியாக இந்த மாதிரியான யூடியூப் சேனல்களிலே பேசுகிறவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இவர்கள் வாயை அடைத்தால்தான் இந்த உண்மையான குற்றவாளிகளை தப்புவிக்க முடியும், அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்கிற அடிப்படையிலே இன்னும் சொல்ல போனால் வெக்ககரமானது. அந்த பள்ளியை தாக்கியவர்கள், அந்த பள்ளிக்கூடத்திலே வந்து வேனை கொளுத்தியவர்கள்,
பொருட்சேதத்தை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் உயிர் சேதத்தை பற்றி அரசு தரப்பிலே இருந்து எந்த விதமான வார்த்தையும் வரவில்லை. பள்ளிக்கூடத்திலே நீங்கள் அத்துமீறி பொருட்சேதம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லுகிறவர்கள் உயிர் சேதம் பற்றி பேசுவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாரின் பக்கம் இருக்கிறார்கள்? முதலாளித்துவத்தின் பக்கம் இருக்கிறார்கள், கல்வி கொள்ளையர்களின் பக்கம் இருக்கிறார்கள், கல்வியை வியாபாரமாக்குறவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் அத்துமீறி தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு ஆதரவாக காவல்துறையும் அரசு நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற போது சமூக வலைதளங்கள் ஒன்றுதான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறது, உண்மையின் பக்கம் நிற்கிறது, நீதியின் பக்கம் நிற்கிறது என்கிற காரணத்தினாலே இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் நிலவுகிறது. சமூக வலைதளங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உண்மை எதுவென்று நீங்கள் நிரூபிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நிகழ்கிறது. அந்த அச்சுறுத்தலை எல்லாம் தாண்டி உண்மை வெளிவருகிறது. சங்கர சுப்பு, ரத்தனம் போன்ற மனித உரிமை வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் மட்டுமே நின்று பழக்கப்பட்டவர்கள் இந்த வழக்கிற்குள் வருகிற போது, நக்கீரன் போன்ற ஒரு சேனல்கள் வருகிற போது தான் இதனுடைய முகம் மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்காக பேசுகிற சேனல்களினுடைய எண்ணிக்கை, ஊடகங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது, அற்பமாக இருக்கிறது, சொற்பமாக இருக்கிறது என்பது எதிர்காலத்திலே நீதியின் பக்கம் நிற்பதற்கு, வெகுஜனங்களை திரட்டுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். எனவே இன்றைக்கு ஒரு ஸ்ரீமதி கொல்லப்பட்டால் நாளைக்கு எத்தனையோ படுகொலைகள் நிகழும். அதை நடைபெற விடாமல் தடுப்பதற்கு நம்மை போன்றவர்கள் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். அரசினுடைய அச்சுறுத்தலுக்கோ அடக்குமுறைக்கோ காவல்துறைக்கோ நாம் அஞ்சக்கூடாது என்பதுதான் இது நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று நான் கருதுகிறேன். இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை காப்பாற்றுவதற்கு பொய்யாக வழக்கு புனையப்பட்டு அல்லது அதற்கு உடந்தையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆசிரியர்கள், கிருத்திகா ஹரிப்பிரியா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு ஆசிரியர்களை பத்திரமாக பாதுகாப்பதன் வழியாக, வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதன் வழியாக மட்டும்தான் அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்கிற சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அந்த இரண்டு சாட்சியங்களை இல்லாமல் செய்துவிட்டால் குற்றவாளிகள் எளிதாக தப்பிவிடுவார்கள். எப்படி ராம்குமார் படுகொலையிலே இன்றைக்கு வரைக்கும் வந்து ராம்குமாரினுடைய அந்த மின்சாரத்தை கடித்து செத்துப்போனான், தற்கொலை செய்து கொண்டான் என்று எப்படி சுவாதி படுகொலையிலே உண்மை வெளிவராமலே மூடி மறைக்கப்பட்டு விட்டதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கிலே, ஸ்ரீமதி வழக்கிலே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசிரியரினுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சிறைச்சாலையிலேயே அவர் கொல்லப்படுவதற்கும், அவர் சிறைச்சாலையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நடைபெறாமல் பாதுகாப்பதுதான் இந்த வழக்கை பாதுகாப்பது, நீதியை பாதுகாப்பது என்று நான் நம்புகிறேன்.